பொக்கேமான் கோல உங்களுக்கு தெரிஞ்ச பொக்கேமான் கிரன்ஸை பற்றி தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது பொக்கேமான் கோல கிரன்ஸ் என்னென்ன பொக்கேமான்ஸை யூஸ் பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த கிரன்ஸ் கிட்டேருந்து என்னென்ன பொக்கேமான்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இது பார்ட் ஒன் வீடியோங்க. பார்ட் டூ மேக் பண்ணலாமா இல்லையான்றத அப்படி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ ஒரே ஒரு 10 லைக் வந்துச்சுன்னா பார்ட் டூ கிரியேட் பண்ணுறோம்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுனா போதுங்க. சரி, இப்போதைக்கு ஃபஸ்ட்டு கிரண்ட் கிட்ட போனோம்னு வச்சிங்களேன். ஃபஸ்ட்டு கிரண்ட்டே டோன்ட் டேங்கிள் வித் அஸ் அப்படின்ட்டு பேசுறது மட்டும் இல்லாமல் அவர் என்னென்ன பொக்கேமான் யூஸ் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ட்ரிகோ, மெகானியம், பேலிஃப், ஓடிஸ், க்ளூம், அப்புறம் அமோங்கஸ், கேக்னியா, அப்புறம் கேக்னியாவோட லாஸ்ட் எவல்யூஷன் அது பேர் கேக்டன்னும் கேக்டன்லாம் யூஸ் பண்ணுவாருன்னு கூட சொல்லலாம். இதில் எந்தெந்த பொக்கேமான்லாம் நம்மளுக்கு கிடைக்க போகுது, அந்த எல்லோ சைடில் இருக்கிற பொக்கேமான் எல்லாமே கிடைக்க போகுது. ட்ரிகோ, ஓடிஸ், கேக்னியா இது மூணுமே இவர்கிட்டருந்து கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். இது மொத்தம் ஷேடோவாக தான் கிடைக்க போகுது. ஷேடோவாக கிடைக்கிற பொக்கேமான்ஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும்ட்டு உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுன்ற அவசியம் இல்லை. சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டக்கா கிரண்ட். இட்ஸ் ஃபீல் ஸோ குட் டு சி யூ டிசப்பாயின்ட் அப்படின்றவங்க பேசுகிறவங்க மட்டும் என்னென்ன பொக்கேமான் தருவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெல் ஸ்ப்ரவுட், வீப்பிங் பெல், ஸ்னோலாக்ஸ், ராட்டட்டா தாங்க. இது ஃபைட்ஸ்க்கெலாம் வரப்போதே, அதாவது பெல் ஸ்ப்ரவுட், வீப்பிங் பெல், அப்புறம் ஸ்னோலாக்ஸ் ஒரு டீம் ஆகும், பெல் ஸ்ப்ரவுட், ராட்டட்டா, ஸ்னோலாக்ஸ் ஒரு டீம் ஆகும், பெல் ஸ்ப்ரவுட், ராட்டட்டா, ராட்டட்டா ஒரு டீம் ஆகும் வரப்போது. ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற பொக்கேமான் பெல் ஸ்ப்ரவுட், வீப்பிங் பெல், ராட்டட்டா இது தாங்க கிடைக்க போகுது. இது மூணுமே ஷேடோவாக தான் கிடைக்க போகுது, கன்ஃபார்ம் இதெல்லாம் ஷேடோ தாங்க. சரி, அடுத்ததான் எதிர கிடைக்க போகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கிரண்டுங்க. டோன்ட் பிரதர், ஐவி, ஆல்ரெடி சீன் அப்படின்ட்டு பேசுவாங்க. அப்புறம் கெட் ரெடி டு பி டிஃபீட்டட், வின்னிங் இஸ் ஃபார் வின்னர்ஸ் அப்படின்ட்டு பேசுகிறவங்க கிட்ட என்னென்ன பொக்கேமான்ஸ்லாம் இருக்க போகுது அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோலாக்ஸ், கார்டிவோர், டிராகனார், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டிங் டைப் பொக்கேமான் ஒன்று, அப்புறம் கேரடோஸ் ஒன்று இருக்க போகுது. ஆனால் இவங்ககிட்ட கிடைக்க போகிற பொக்கேமான் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்னோலாக்ஸ் மட்டும்தாங்க. ஷேடோ ஸ்னோலாக்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்ன்ட்டு உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுன்ற அவசியம் கிடையாது, உண்மையிலே ரொம்ப பவர்ஃபுல் தாங்க. அது ஷேடோவில் கிடைச்சாலும் சரி, சாதா ஸ்னோலாக்ஸ் கிடைச்சாலும் சரி. சரி, அடுத்தவங்ககிட்ட போனோன்னா மேல் கிரண்ட். மேல் கிரண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்கள மாதிரியே தான் ஊர்பட்ட டேலாக்ஸ் அவங்ககிட்டருந்து 3D சொல்லி வந்துருக்காங்க. ஓகே, அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட என்னென்ன பொக்கேமான்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டஸ் பொக்கேமான்ஸ், அதாவது கேண்டோவோட ஸ்டார்டஸ் பொக்கேமான்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா புல்பசார், பேலீஃப், செப்டைல் ஒரு டீம் ஆகும், சார்மண்டர், குலாவா, அப்புறம் பிளேசிகன் இது ரெண்டாவது டீம் ஆகும், ஸ்குவிடில், ஃபெரலிகட்டர், ஸ்வாம்பெட் இது மூணாவது டீமாகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவங்ககிட்ட கிடைக்கிது மூணுமே ஷைனியில் கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது, ஷேடோ ஷைனி. ஓகே, நாலாவது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டஸ் நாட் மீன் வீக். நார்மல் பொக்கேமான்ஸ் தான் இவர் யூஸ் பண்ணணும்னு கூட சொல்லலாம். பீடோ, ரேட்டா, அப்புறம் லாஸ்ட்டில் இருக்கிற பொக்கேமான் தெரில, பா பிடூஃபோட எவல்யூஷன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ரேட் டைப்பஸ் தான் இருக்குது, அப்புறம் விஸ்மிர் லவ் ரெட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹட்சரிங் யூஸ் பண்ணுறாருன்னு கூட சொல்லலாம். சரி, இவர்கிட்ட எந்தெந்த பொக்கேமான்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீடோ, ராட்டட்டா, அப்புறம் அந்த அணில் குடி மாதிரி இருக்கிற பொக்கேமான், அப்புறம் இந்த மறுபடியும் ஒரு ராட்டிகேட் இது ராட்டட்டா, அப்புறம் விஸ்மிர் லவுட்ரேட் இதெல்லாம் கிடைக்க போகுது, ஷேடோவில் கிடைக்க போகுது. சரி, அடுத்ததாக யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேறவர், தேர் இஸ் அ லைட், தேர் இஸ் ஆல்சோ ஷேடோ அப்படின்ட்டு பேசுகிறவங்ககிட்ட என்னென்ன கிடைக்க போகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்பின் தாங்க கிடைக்க போகுது. கல்பின் கிடைக்கிறது கஷ்டம் தான், ஆனால் ஷைனி கூட கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஷைனி கல்பின் மட்டும் இல்லாமல் இது கிளேரியன் கல்பினாவும் இருக்க போகுது. ஓகே, கிளேரியன் ராடிகேட்டும் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். இவங்ககிட்ட இருக்கிறது கிளேரியன், ராடிகேட், ராட்டாட்டாவும் கிளேரியன், அப்புறம் மக்கும் கிளேரியனாக தாங்க கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் எது தானே கிடைக்க போகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளேரியன், ராடிகேட், அப்புறம் கிளேரியன் கிரைமர் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். சரி, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் மை கியூடி பொக்கேமான் அப்படின்ட்டு வரவங்க கிட்ட என்னென்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரால்ஸ், கிரில்லா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னபுல், சம்புல், டூபிள், அப்புறம் மாவாயில், அப்புறம் மறுபடியும் ஒரு டியூபில் தாங்க கிடைக்க போகுது. இதில் எந்தெந்த பொக்கேமான்லாம் நம்மக்கிட்ட கிடைக்க போகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஷேடோஸில் சொல்லுங்கள், ரால்ஸ், அப்புறம் அதோட பேர் தெரில, கிரில்லா, கிரில்லா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னபுல், அப்புறம் டியூபில், கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு டியூபில், மாவாயில் கிடைக்கும். மாவாயில் மட்டும்தான் இதில் ஷைனியாக கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். இந்த செக் அவுட் மை கியூடி பொக்கேமான் இதெல்லாம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா அவங்க பேசுகிறப்போ வரும், கீழே டைலாக்ஸ் உங்களை சூஸ் யுவர் பொக்கேமான் கொடுப்பாங்க, அந்த இடத்துல வரும். ஓகே, கலெக்ட் அண்ட் ரெடி டு ஸ்ட்ரைக் அப்படின்ட்டு வாரங்கிட்ட என்னென்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கல்பின் ஷைனியை கிடைக்க போகுது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீடோ குயின், அப்புறம் மக்கு, அப்புறம் ஃபங்கஸ், அப்புறம் நீடோ ரீனாவா, நீடோ ரீனா, அப்புறம் காஃபிங், இந்த பொக்கேமான்லாம் வச்சுட்டுருப்பாங்க. அவங்ககிட்டருந்து கிடைக்க போகிறது கல்பின் ஒன்று, அப்புறம் ஃபங்கஸ் ஒன்று. கல்பின் உங்களுக்கு ஷைனியாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் ஷைனி பிடிக்கிறீங்களோ அவங்களாம் கீழே மறக்காமல் வந்துட்டுருக்கேன். உங்கள்கிட்ட எத்தனை ஷேடோ ஷைனி இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஷேடோ ஷைனி ஒன்றுமே இல்லாதவங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷேடோ ஷைனி வச்சுருக்கிறவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, எத்தனை பேர் வச்சுருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கோமை, சூப்பர் பக் பொக்கேமான்ஸ் அப்படின்ட்டு வரவங்ககிட்ட பக் டைப் பொக்கேமான் மொத்தமாக இருக்க போதுன்னு கூட சொல்லலாம். ஒரு ஸ்கருப்பி, அப்புறம் வீடில், அப்புறம் ஃபோர்ட்ரஸ் ஒரு டீம் ஆகும், அதுக்கப்புறம் மட்டும் ஒரு ஆமோ பொக்கேமான், அப்புறம் கொக்கோனா, அப்புறம் சிசர் இது ஒரு டீம் ஆகும், அப்புறம் ஜோல்டிக், அப்புறம் பீடில் இது ஒரு டீமாகவும் வச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, இவர்கிட்ட என்னென்னா பொக்கேமான் கிடைக்க போதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கருப்பி, அப்புறம் நாமோ பொக்கேமான், அப்புறம் ஜோல்டிக், அப்புறம் வீடில், அப்புறம் குக்வானா, அப்புறம் ஒரு பீடில்.
இவ்வளோ போக்கிமான் கிடைக்க போதுன்னு கூட சொல்லலாம். ஷேடோவில் கிடைக்கிறதுல ஸ்கருப்பி மட்டும்தான் ஒர்த்து எனக்கு தெரிஞ்சு. அதை எவால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் ஒர்த்தாக யூஸ் ஆக போகுது. சரி, அதுக்கப்புறம் மட்டுக்கு பேட்டில் அகைன்ஸ்ட் மை ஃப்ளையிங் டைப் போக்கிமான்ஸ் அப்படின்ட்டு பேசுகிறவர்கிட்ட என்னென்ன போக்கிமான் கிடைக்க போகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சைடில் பாருங்கள் எல்லா போக்கிமானும் கிடைக்க போகுது. அதாவது ஊ பேட்லேருந்து கீழே நாட்டூலேருந்து கீழே அந்த டக் வரையும் கிடைக்க போகுது. ஆனால் இவங்ககிட்ட ஃபைட் பண்ணுறப்போ நம்ம ரொம்ப உசாராகணும்னு சொல்லலாம். ஏன் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம். ஏன்னா நம்ம ட்ராகனைட் அந்த இடத்துல வர போகிறேன்னு சொல்லலாம். ட்ராகனைட்டும் அப்புறம் கேரடோஸும் ரொம்ப கஷ்டமான ஃபைட்டே கொடுப்பாங்க ஷேடோஸில், ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரார், ஹவு டிட் தட் சவுண்ட் அப்படின்ட்டு பேசுகிறவங்ககிட்ட ஒரிஜினலாகவே உங்களுக்கு ஒரு லெஜெண்டரி போக்கிமானே கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். அது என்ன போக்கிமானு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, ட்ராகன் ஆர், ஃப்ளைகான், ஃப்ளைகான், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீ மாதிரி இருக்கிற போக்கிமான், அப்புறம் ட்ராகனைட், ட்ராகனார், இதெல்லாம் வரப்போகுது. ஆனால் நம்மளுக்கு கொடுக்க போகிற போக்கிமான்ஸ் ட்ராகனைட், அப்புறம் அந்த ட்ரீ மாதிரி இருக்கிற போக்கிமான், அது பேர் பட்டுப்பட்டு ஞாபகம் வர மாட்டேங்குதுரா. அண்ட் ட்ரீ மாதிரி இருக்கிற போக்கிமான் இது கிளேரியன் தான் நினைக்கிறேன். கிளேரியன்றதுனால தான் இவ்வளோ ஹைட்டாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி போக்கிமான்ஸ் யாரெல்லாம் பிடிச்சிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் டெராட்டின் யாரெல்லாம் ஷேடோ ஷைனி வச்சுருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் காணப்பட்டிருக்கேன். ஷேடோ ஷைனி கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை, ஓகேங்களா. ஓகே, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது கீ 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 கீன்னு கத்துறவர்கிட்ட என்னென்ன போக்கிமான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்த கோஸ்ட் டைப்ஸ் அங்கே தாங்க இருக்குது. கோல்ட் ருக், கோகு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோஸ்ட் டைப்ஸ் போக்கிமான்ஸ்லாம் இருக்குது. ஆனால் நம்ம பார்க்க போகிறது கிடைக்கிற போக்கிமான்ஸ் இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்பட்டு, அப்புறம் கேஸ்லி, அப்புறம் ட்ரிஃப்ளூம், இதெல்லாம் தான் கிடைக்க போகுது. கஷ்டமானது வந்து பார்த்திங்கன்னா டஸ்டாக்ஸ். டஸ்டாக்ஸ் கூடயும் கோகு கூடயும் ஃபைட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கணும்னு சொல்லலாம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ண அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா போக்கிமான் கோ ஐடி இப்போது ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுவேன், என்னோடய ஐடி. ஓகே, இந்த ஐடிக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அனுப்பாதவங்களாம் அனுப்பியிருக்கப்பா, ஓகேங்களா. அடுத்ததாக வேறு யாருக்கு வர போகிறோன்னா, ஆர் யூ ஸ்கேட் ஆஃப் ஃபிசிக்ஸ் தட் யூஸ் அன்சீன் பவர், அன்சீன் பவர் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அவர்கிட்ட ஆப்ரா, ஜிராஃபி, அப்புறம் பிக் ஒயிட் அப்படின்ட்டு ஒரு போக்கிமான் பிக் மாதிரி இருக்குது அந்த போக்கிமான், அப்புறம் ரால்ஸு, அப்புறம் நாட்டு, இதெல்லாம் தான் கிடைக்க போகுது கிடைக்கிற போக்கிமான்ஸ். கஷ்டமான போக்கிமான்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா மெட்டாங்கு, ஆப்ரா, அப்புறம் கீழே ஒரு போக்கிமான் இருக்கே அது பேர் சத்தியமாக எனக்கு ஐடியா இருக்காது. இதெல்லாம் கஷ்டமான சைடில் வந்து சேரும். ஃபிசிக்ஸ் டைப்புக்கு எதிரான டைப்பை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். இந்த டயலாக்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. அந்த டயலாக்ஸ் வரைக்கும் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃபைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த போக்கிமான்ட்டு ஓரளவுக்கு ரிமெம்பர் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறமேட்டுக்கு திஸ் பல்ப் ஃபிசிக்ஸ் இஸ் இன்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஷோ அப்படின்ட்டு வரவங்க கிட்ட ஃபைட் டைப் போக்கிமான் இருக்கும். ஃபைட்டிங் டைப் போக்கிமான் அவங்ககிட்ட ஹிட்மான் சாம், ஹிட்மான் லீ, மா சாம்ப், இவ்வளோ தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா ஒரே ஒரு அது பேர் ஞாபகம் இல்லை, அது பேர் ஞாபகம் இல்லை. ஓகே, அந்த எல்லோ கலரில் பாக்ஸிங் க்ளவுஸ் போட்டுருக்குல்ல அந்த போக்கிமான் கொடுப்பாங்கன்னு கூட சொல்லலாம். இப்போ சாம்பி பான்லி, இதெல்லாம் உங்களுக்கு ஷேடோவில் கம்மியான சிபியில் கிடைக்கும். கம்மியான சிபியில் வருதுன்ட்டு ப்யூரிஃபை மட்டும் பண்ணுறதுங்க. ஓகே, இந்த மாதிரி பார்ட் 2 பண்ணலாமா அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கவனம் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தவங்க, அதாவது இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ஒரே ஒரு அறிவிப்பு, மேலே ஸ்க்ரீனில் இன்னொரு வீடியோ ஒன்று தெரியும், அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். இந்த வீடியோக்கு ஒரே 10 லைக் வந்துச்சுட்டு நான் பார்ட் 2 மேக் பண்ணுறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். எஸ்பா.